குட்கா முறைகேடு வழக்கு விசாரணை சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 10வது முறையாக ஒத்திவைப்பு. கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இழுத்தடிக்கும் சிபிஐ. ஒன்றிய அரசின் அனுமதி கடிதம் கிடைக்கவில்லை என தப்பை கட்டு. ஏழு ஆண்டு காலமாக இழுத்தடிக்கப்படும் குட்கா முறைகேடு வழக்கு விசாரணை மீண்டும் மீண்டும் வாய்தா கேட்டால் வழக்கை எப்படி முடிப்பது என நீதிபதி காட்டம். அதிமுக மாஜி அமைச்சர் விஜயபாஸ்கரை காப்பாற்றவே இழுத்தடிப்பு என சட்ட வல்லுநர்கள் கருத்து. சென்னை வர்த்தக மையத்தில் நாளை பன்னாட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாள் விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. ஆகமம் மற்றும் பூஜை முறைகளில் தேர்ச்சி பெற்ற யாரை வேண்டுமானாலும் அர்ச்சகராக நியமிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நிதி சமூக நலன் உள்ளிட்ட துறைகளின் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் பங்கேற்பு. நாட்டை தனியாருக்கு விற்க பாஜக முயற்சிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பாஜகவின் இரட்டை என்ஜின் விரைவில் காணாமல் போகும் என்றும் எச்சரிக்கை. மதுரையில் டைடல் பார்க் கட்டுவதற்கான பணிகள் ஆரம்பம். 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஒதுக்கீடு செய்து மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சென்னையை சேர்ந்த மாணவி முதலிடம். மருத்துவ கலந்தாய்வு தொடங்கிய பிறகே பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சர் பொன்முடி தகவல். தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. அங்கீகாரம் இல்லாமல் இயங்கும் பள்ளிகள் கணக்கெடுக்கப்படுவதாகவும் பேட்டி. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் அருகே எரிவாயு சிலிண்டர் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க பல மணி நேரம் போராடிய தீயணைப்பு படையினர். தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியல் மீண்டும் முதலிடம் பிடித்தார் ஸ்பெயின் நாட்டின் இளம் வீரர் கார்லோஸ் அல்கரோஸ்.